ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. பிக் பாஸ் ஃபைவ்ல அஞ்சாவது நாள் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாங்களா? விடுதலை பாச தவற விட்டுட்டாங்கப்பா கேர்ள்ஸு, ஆனால் அருணை வெற்றி பெற செஞ்சுட்டாங்கப்பா ஆண்கள். அதான் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். கேர்ள்ஸ் எப்பயுமே பொறாமல் பிடிச்சிட்டு ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க தரமாட்டாங்க, ஆனால் பாய்ஸ் அது மாதிரி இல்லை. ஏதா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க, ஆனால் கேர்ள்ஸுங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சில முடிவுகளை எடுக்க முடியாது இல்லையா? ரவீந்திரன் சார் சொல்கிறாரு, நான் கேம் தான் ஆடினேன். அதாவது எப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ப்ராங்க் ஆக்கி ரஞ்சித் சாரை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஞ்சித் சார், ஏன் சார் என்ன போய் இதில் மாட்டி விட்டீங்க, அதுக்கு ஏன் ஏன் பேரை நீங்கள் இழுத்தீங்க? அதுக்கு தீபக்கண்ணா சொல்கிறாங்க, பிளான் பண்ணி ப்ராங்க் பண்ணது அது வந்து ராங் ஆகிடுச்சு. உண்மை தான், பிளான் பண்ணி ப்ராங்க்குக்கு யோசித்தாங்க, ஆனால் அது ராங்காக போயிடுச்சு இல்லையா? அடுத்தது சஞ்சனாவோட வருகையால் ஹவுஸ்மேட் அத்தனை பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா அதிர்ச்சி ஆகிட்டாங்க. சஞ்சனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, பாய்ஸுங்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, ஆனால் கேர்ள்ஸுக்கிட்ட பேசணும்பொழுது நம்ம போயிட்டு ரூமில் போய் பேசலாம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து பாய்ஸுக்கு அப்படியே அதிர்ச்சி உண்டாக்கிடுச்சு. வத்தியா வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறாயா, அவள் பொண்ணு அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பொம்பளை பிள்ளைங்களோட தைரியத்தை வந்து பாராட்டியிருக்கிறார் ரவீந்திரன் சார். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் நிறைந்த ரவீந்திரன் எல்லாம் ஃபேக் ஃபேக் ஃபேக்குன்னு சொல்லிவிட்டு அவருடைய ஃபேஸில் எல்லாம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதும் ரவீந்திரன் சாருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு போல். முதல் வார முடிவில் வெளியேறப்போவது யார் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிடும். பாய்.